பதிகம் திரு செங்காட்டங்குடி திருத்தலம் பைங்கோட்டு மலர் புன்னை பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயர் பூர சங்காட்டம் தவிர்த்த செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டல் பணி செய்ய செங்காட்டுள் அனல் ஏந்தி இளையாடும் பெருமானே. இது ஞான சம்பந்தர் பாடிய பதிகம். பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்பாட்டி நூலினால் மணமாலை கொடர்ந்து அடியார் புரிந்து ஏத்தக சேலினார் வயல் புடை சூழ் செங்காட்டம் குடியதனுள் காலினால் குற்றுதைத்தான் கணபதி சரத்தானே கணபதி சரத்தானே ஏ. இப்படி ஞானசம்பந்த பெருமான் பாடிய அற்புதமான பதிகங்களை சுமந்திருக்கிற ஊர் திருச்செங்காட்டங்குடி. இந்த ஊரில் ஒரு பெரியவர் தொண்டு செய்தார். சந்தனத்தாதியாரோடு வெண்காட்டு நங்கையோடு சீராள தேவரோடு செம்மையாயிருந்த செம்மன் தொண்டர் எம்பிரான் சிறுத்தொண்ட தேவநாயனார். நீரோ பெரிய சிறுத்தொண்டர் என்ன, யானும் நீரிடுவாரை கண்டு நீரிட்டேன் ஆதலால் எனக்கும் பொருந்தும் என்று சொல்லி உச்சாணி கொம்பு வரைக்கும் சென்று நாதன் அடியாரை நான் ஊட்டுவேன் என்று சொல்லி தன் மகவை அறுத்து சோறாக்கி போட்ட உத்தமர் வாழ்ந்த ஊர், சிறுத்தொண்டர் வாழ்ந்த ஊர் திரு செங்காட்டங்குடி. அவரை பற்றி பேசுவது நினைப்பது என்ன ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ. அவரை பற்றி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், சீராளன் சிறுத்தொண்டன் பெருமான் அருள் ஒரு நாள் பெறலாமே. சீராள தேவரோடு கைலாயத்தில் சென்று சேர்ந்த சரவண தையலோடு சரவண தனையரோடு சேர்ந்த பெருமை சிறுத்தொண்டரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவர் வரலாறை கேட்டால் உடம்பு மெய் சிலிர்க்கும், நெஞ்சு உருகும், கண்ணீர் பீரிட்டு பெருகும். இவர் போல் இனிமேல் யார் செய்ய இயலும் என்கிற உற்சாகம் உள்ளத்தில் ஊற்று எழும். அன்பர்கள் இவரை போல யாரும் வாழவே முடியாது, ஆனால் அவரை வழிபட முடியும். நாமெல்லாம் இறைவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் தருகிறோம், தலைமுடி. ஆனால் சிறுத்தொண்ட நாயனார் தம்முடைய ஊனாய் உயிராய் உடனுறைவின் பயனாய் குலக்கொழுந்தாய் குலத்துக்கு ஒரு மகவாய் விளங்கிய சீரான தேவநாயனாரை 5 வயது பிராயம் நிரம்பிய தன் பாலனை தம்முடைய மனைவி தாயார் மடியில் வைத்து அறுத்து கரியாக்கி கூறிட்டு சோறாக்கி சென்ற பெருமை இவரை விட யார் செய்ய முடியும்? இது கொடூரமா? இல்லை. எடுத்துக்கிட்ட கொள்கையில் மாறுபாடில்லாது செய்கிற திறமைதான் நாக்கோடாமை திறம்பாமை. 1 கோடி பெறும் என்று ஔவையார் சொன்னது போல கோடான கோடி கொடுப்பினும் தன் நாக்கோடாமை 1 கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உண்ணாதாரம் வீட்டில் உண்ணாமை 1 கோடி பெறும் அப்படின்னு 4 கோடியே பாடினாங்க. அதுபோல
சிவனடியார் பசித்து வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு போடுவது என்னுடைய பணி. அந்த பணியில் எதுவாயினும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். இது என் கொள்கை, இது முரட்டு பிடிவாதம் அல்ல. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கல மெய்யவர். அந்த கொள்கையில் அவர் உயர்ந்து நின்றதுனால தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். அவர் கூட வாழ்ந்த நரசிம்ம பல்லவனையோ மகேந்திர பல்லவனையோ அன்னைக்கு இருந்த சொந்தக்காரங்களையோ இன்னைக்கு யாரும் நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மனிதராக பிறந்து நாயன்மாராகான அவர்களை கோயிலில் சிவபெருமானுக்கு சமமாக ஏன் உயர்வாக வைத்து பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்கிறோமே, இதைவிட ஒரு நிலை என்ன வேணும்? இந்த கோயிலை கட்டியவருக்கு செலவு வைக்க மாட்டாங்க, கல்வெட்டில் பேர் போட்டால் அடுத்த பேர் மாற்றிடுவாங்க, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய்னு மாறிட்டு இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாத நால்வர்களும் நாயன்மார்களும் இன்னைக்கு வரிசையாக கம்பீரமாக நிற்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? சிவனுக்கு தொண்டு செய்கிற ஆண்டி கூட அரசன் போல வாழ முடியுங்கிற தத்துவத்தை சொல்லுகிற நிலை சிவனடியார் நிலை. பணம் தேவையில்லை, அழகு தேவையில்லை, படிப்பு தேவை கிடையாது, ஜாதி தேவை கிடையாது, தொண்டு என்கிற உள்ளம் இருந்தால் போதும் நீ உயரலாம் என்கிற தத்துவத்தை சொன்னவர்கள் அருவான்மை நாயன்மார். அப்பேற்பட்ட பெருமை உள்ள ஊர் இந்த செங்காட்டங்குடி. செங்காட்டங்குடி என்று சொன்னால் கஜமுகாசுரன் என்கிற அசுரன் இருந்தான். அந்த அசுரன் தேவர்களை தொல்ல பண்ணினான். எல்லா தேவர்களையும் தினந்தோறும் வந்து ரெண்டு கையினால் தலையை கொட்டிக்கணும், 1008 தடவை ரெண்டு காதையும் பிடிச்சி கீழே இழுத்து இந்த ரெண்டு காலையும் இப்படி வளைச்சி மேலையும் கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும். இதுக்கு பேர் தோப்பு கரணம்னு பேர். ரெண்டு தடவை போட்டாவே கை கால் விளவளத்து போகுது. இதில் 1008 தடவை அவன் முன்னாடி எல்லா தேவர்களும் தோப்பிர் கரணம்னு பேர். தோனா ரெண்டு, கர்ணம்னா காது, ரெண்டு காதுனால இழுத்து கர்ணம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் தோபிர் கரணம், தோப்பு கரணம்னு ஆகிப்போச்சு. அப்பேற்பட்ட இந்த தோப்பு கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோபிர் கரணம், அதை அப்படி எல்லாரும் செய்வாங்க. அதை பார்த்து அந்த அசுரன் சிரிப்பான். இந்த அசுரனை தவம் செய்தான் எந்த ஆயுதத்தினாலே என்னை கொல்லக்கூடாது, மனிதனால் படைக்கப்பட்ட எந்த ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது, அதுபோல எந்த மிருகமும் கொல்லக்கூடாது, எந்த மனிதனும் கொல்லக்கூடாது, எந்த பூதகணமும் கொல்லக்கூடாது. இப்படி மூணு வரம் பிரம்மா கொடுத்தார். எல்லாம் சரி, இது பெரிய குழப்பம். மனிதனாக இருக்கக்கூடாது, பூதகணமாக இருக்கக்கூடாது, தேவராக இருக்கக்கூடாது, மிருகமாக இருக்க, எல்லாம் கலந்து இருக்கணும். ஒரு உருவம் பூதம், தேவர்கள், மனித வடிவம், மிருக வடிவம், எல்லாம் கலந்த ஒரு வடிவம். மனிதனால் செய்யப்படாத ஆயுதம் தானாக உற்பத்தி ஆகிற கொம்பு, விலங்கினுடைய கொம்பு, யானை கொம்பு. அந்த கொம்போடு இருக்கிற அதைத்தான் முத முதல்ல பாடுறோம். எங்கே சித்திரக்கூடத்தில் கைலாயத்தில் நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க இந்த புராணத்தை. அம்பால் குளிக்க போனதாகவும் லைபாய் சோப்பு போட்டு தச்சு குளித்ததாகவும் உடனே அழுக்கு அப்படியே உருண்டை உருண்டையாக வந்ததாகவும் அதை உடனே வச்சதாகவும் அது பிள்ளையாரா, இது தப்பு, இந்த புராணம் எங்கேயுமே கிடையாது, இது நல்ல அன்பர்கள் மறுக்கணும் எங்கே போனாலும் தயவுசெய்து. இதெல்லாம் புனையப்பட்ட கதை. இதை ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் நிறைய இடங்களில். பிடி அதன் உரு உமை கொலை மிகு கரியது வடி கொடு தனது அடி வழி படும் அவர் இடர் கடி கன பதி வர அருளினன் மிகு கொடை வடி வினர் பயில் வலி வல முறை இறைய. குறில் எழுத்தா வரும், நெட்டெழுத்தே வராது. ஏன்னா பெரியவர் விநாயகர், அவர் முன்னாடி நீங்கள் குற்றெழுத்துக்கு குட்டிகிட்டே பாடுங்கிறதுக்காக குற்றெழுத்துலேயே பாடினார். நெடிலே வராது இந்த பாட்டில் எங்கேயுமே. இப்படி ஞான சம்பந்த தான் பாட முடியும். இங்கே எங்கேயாவது நெட்டெழுத்து எங்கேயுமே வராது. அப்படி சித்திரக்கூடத்தில் அகரமும் உகரமும் ஒன்று சேர்ந்து பிரணவ வடிவாக யானை வடிவாக ஒரு உருவம் தோன்றியது. அந்த வடிவம்தான் விநாயகர் விக்னேஸ்வரர் கணபதி என்கிற வடிவம் தோன்றியது. அந்த வடிவம் கைலாயத்திலே வளர்ந்து வந்தது. கஜமுகாசுரனுடைய சண்டை மூண்டது. அப்படி சண்டை போட்ட இடம் இந்த செங்காட்டங்குடி. இந்த கஜமுகாசுரனோடு போர் செய்தார். போர் செய்தபோது அவனை வெல்ல முடியவில்லை. பிறகு பெருமான் தம்முடைய கொம்பை உடைத்து அவன் மார்பை கிழித்தார். அப்பையும் அவன் உயிர் போல. உடனே பார்த்தார் தம்முடைய துதிக்கையினால் அவனை அப்படியே ஆரஞ்சு பழம் போல் பிடிச்சி மேலே தூக்கி அப்படியே புழிஞ்சார். அப்படி புழியும்போது ரத்தமாக கீழே கொட்டியது.
கீழே இருக்கிற வெள்ளை மண் ரத்தம் பட்டு செம்மண் காடாக மாறியது. அதனால் இந்த ஊருக்கு பேர் திரு செங்காட்டங்குடின்னு பேர். இன்னமும் இந்த ஊர் செக்க செவேல் மண் செம்மண்ணாக இருக்கும், போய் பாருங்க. அதனால் அந்த அவனை கொன்ற பாவம் தீர்வதற்காக இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டார் விநாயகர். தம்முடைய அஞ்சு கரத்தினாலையும் சிவபெருமானை வழிபட்டார். அதனால் அது பேர் கணபதீச்சரம்னு பேர். ஊர் பேர் செங்காட்டங்குடி, கோயில் பேர் கணபதீச்சரம். அதனால தான் கணபதியே நீ வந்துட்டார் கை உடைஞ்சி. அவருடைய கை முறிஞ்சாலும் நான் யாழ் வாசிக்காமல் விடமாட்டேன்னு வந்துட்டார் கை சரி பண்ணிட்டு. அதனால் சரியாக பொருத்தமாக இருக்குது, கணபதி வர செங்காட்டங்குடி பாட எல்லாம் சரியாக. இதுவும் திருக்குறிப்பு தான். அதனால் அவர் சொல்லிட்டார், எனக்கு என்னை என்ன பண்ணாலும் திருமுறைக்காக நான் அந்த திருமுறைக்கு வாசித்ததுனால அந்த கை கூடியது, எலும்பு கூடியது. ரொம்ப அதிசயம், 81-82 வயசில் எலும்பு கூடுறதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா அவர் அடிபட்ட ஊர் ஒட்டஞ்சத்திரம், ஒற்றை சத்திரம் தான் ஒட்டிக்கிச்சு. அவர் இன்னும் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், திருமுறைக்கு நிறையா வாசிக்கணும். அவர் நீடிய ஆயுளும் நிறை செல்வம் பெற்று அவரும் இவ்வளோ போல் அடியாகலாம் நிறையா அவர்கள் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ மாதிரி ஒரு பழமை வாய்ந்த முதுமை வாய்ந்த இவங்களை யாரும் ஆதரிப்பார் கிடையாது. வயசாகி போச்சு இவரெல்லாம் கூப்பிட்டு யாருப்பா அப்படின்னு ஒதுங்குவாங்க, நான் அப்படி கிடையாது. இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பேன். இளைஞர்கள் எங்கே வேணாலும் போய் வாசிக்கலாம், ஆனால் முதியவர்கள் எங்கே போவாங்க? இந்த வயசில் ஒரு 1000 ரூபாயை கொண்டு போனால் வீட்டில் அப்படி நெம்போடைய ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு மிரட்டலாம். ஏன்னா அந்த அவங்களுக்கு தான் நம்ம ஆதரிக்கணும், இந்த வயது மூத்தவங்களை தான் நம்ம ஆதரிக்கணும்னு என்னோடய எண்ணம். அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் எங்கள் குருநாதர் தர்மபுரம் ஐயா அவர்கள்லாம் வாசித்தவர்கள், திருமுறைக்கு பல்லாண்டு காலம் உழைத்தவர்கள் அப்படின்னா அந்த புண்ணியம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அவங்கள் பணி தொடரணும். இந்த யாழெல்லாம் இன்றைக்கி வாசிப்பவர்லாம் இல்லை, இன்றைக்கெல்லாம் எலக்ட்ரிக்கில் வந்துருச்சு. அப்படி சினிமாவுக்கு வாசிக்கிற எலக்ட்ரிக் போன்னு பேர், அது பேர் இன்றைக்கி அதை வச்சுட்டு சினிமா பாட்டு தான் வாசிக்கிறாங்க. ஆனால் திருமுறைக்கு ரொம்ப வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அற்புதமான ஒரு ஞான சம்பந்த பெருமானுக்கு நீலகண்டத்து யாழ்ப்பாணர் வாசித்த கருவி, அந்த கருவி அது யாழ்னு பேர். திருமுறைக்குனே படைக்கப்பட்டது யாழ், திருமுறைக்குனே படைக்கப்பட்டது மிருதங்கம். நந்தியம் பெருமான் கையில் இருக்கிற எப்போ பார்த்தா அவர் வாசிச்சிட்டே இருப்பார், நந்தியம் பெருமான் வாசிக்கிட்டே இருக்கிற மிரு தங்கம் நந்தி முழவுன்னு பேர் அதுக்கு பேர். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நாயன்மார்கள்லாம் இந்த செஞ்சு தொண்டு தான். கைலாய பரம்பரையிலிருந்து கைலாயத்திலிருந்து துவங்கிய பணி இந்த பணி, இந்த கைலாய பரம்பரையினுடைய பணி இந்த பணி. அப்படி செங்காட்டங்குடி, இந்த செங்காட்டங்குடிக்கு எல்லாரும் ஆத்தி மரம், அத்தி மரம் வேற ஆத்தி மரம் வேற. சிவபெருமானுடைய பாதம் பட்ட ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் நம்முடைய 63 நாயன்மாரில் ஒருத்தர் ஐயடிகள் காடவர்கோன் பெருமாள். அவர் தான் திருவெண்பா பாடியவர். சொத்து பத்தையெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சுட்டு பட்டத்தை மகனுக்கு சுற்றி விட்டு யாத்திரையை சென்றவர். ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐப்பசி மாதம் அவர் குருபூஜை. அவர் தான் சேத்திர வெண்பான்னு பாடியவர். அவர் செங்காட்டங்குடிக்கு வந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்தார். ஆகா, இந்த உத்தராபதி உத்தராபதினு ஒரு சாமி வந்தார், யாம் உத்தராபதியும். உத்தரான்னா வடக்கு தேசத்தில் இருக்கவங்க, உத்தராபதியும் உத்தராபதியும். இந்த சாமிக்கு பேர் உத்தராபதியுள்ளோன்னு பேர். இந்த சுவாமி எப்படி இருப்பார், எவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஐயடிகள் பெருமானுக்கு ரொம்ப ஆசை. உடனே அங்கேருந்து அசரீதி வந்தது, என்னுடைய திருப்பணியை செய், சித்திரை மாதம் புண்ணிய ஊடுவாகிய நல்ல தினத்தில் உனக்கு செண்பகப்பூ வாசத்தோடு நான் காட்சியளிப்பேன் அப்படின்னு சொன்னார். செண்பகப்பூ மாலையோடு வருவேன். இவர் எல்லா திருப்பணியும் செஞ்சார். ஆனால் சாமியோடைய உருவம் எப்படி இருக்கும், இது சிறுத்தொண்டர் பெரிய புராணத்தை அப்போ பெரிய புராணம் கிடைக்கல, பெரிய புராணம் எழுதலை. ஆனால் எப்படி பெருமான் இப்படி இப்படி இருப்பார், அவர் எந்த எப்படி கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், அவருடைய வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்முடைய நாயனார் இந்த உருவத்தை எப்படியாவது வடிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே பெருமாட்ட விண்ணப்ப வச்சார், எல்லா சபதிகளையும் கூப்பிட்டு நாளை காலைகளுக்குள்ள உத்தராபதியாருடைய உருவ சிலையை வடிக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். எல்லாருக்கும் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், சுவாமி நடராஜர் செஞ்சிடலாம், சோமாஸ்கந்தரை செஞ்சிடலாம், சந்திரசேகர பெருமானை செய்து விடலாம்,
எல்லா மூர்த்தங்கள் 24 25 மூர்த்தமும் பண்ணிடலாம். ஆனால் உத்தராபதியார் மூர்த்தங்களை எப்படி செய்யறது? அவர் வணக்கம் வந்தவர், அவர் எப்படி உருவம் இருந்தவர் அது தெரியாது. நாளை காலை வரையிலும் நேரம் செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தலை இருக்காது. எல்லாம் உலைய காய்ச்சி வெண்கலத்தையும் தங்கத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி பெருமானே காப்பாத்துன்னு எல்லா சபதிகளும் எல்லா சிற்பிகளும் கவலையில் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல காஷாயத்தோட சடையோட கையில் சூலாயுதத்தோட ஒரு சன்னியாசி வந்தார். எப்படி அன்னைக்கு வந்தாரோ அதே மாதிரி சரியாக உச்சி பொழுது. அப்பா ரொம்ப தொண்டை வறட்சியாக இருக்குது, தண்ணி இருந்தார், ஏற்கனவே அவங்க வேதனையாக இருக்கிறான், தலை போகுது. இதில் இவர் வேறு வந்து தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. ஏய்யா நாங்களே செலை செய்ய முடியாமல் ரொம்ப அவதிப்போம், இதில் தண்ணியை கொண்டு வா சாப்பாடை கொண்டு வான்னு சொல்ல வரையே இதில் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லையா. இங்கே பாரு, இங்கெல்லாம் ஒரே காய்ச்சி வச்ச குழம்பு, உலோக குழம்பு தான் இருக்குது, இதை வேணால் குடிச்சு தொலை அப்படின்னு கோபத்தோடு சொல்ல, சரிப்பா நீ சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லி நல்ல உலையை கொதிக்க கொதிக்க காய்த்து கொண்டிருந்த அந்த உலோக குழம்பை வந்திருக்கிற சன்னியாசி துறவி தண்ணீரை பருகுவதை போல அள்ளி அள்ளி குடித்தாராம். என்ன ஆச்சரியம், செங்காட்டங்குடியில் சிறுத்தொண்டநாயனாருக்கு எந்த காட்சியை வழங்கினாரோ அதே உருவம் சுயம்பு மூர்த்தியாக வந்து சேர்ந்தது உலோக மூர்த்தியாக. இப்போ ஐயடிகள் பெருமான் உள்ளே வந்தார், அவர் பாதத்தை வழங்கினார், செண்பகப்பூ மாலையினுடைய வாசனை வந்தது. நான் தான் அன்னைக்கு இப்படி தான் வந்தேன், இந்த வடிவத்தோடு வந்தேன், இதை உலக மக்களுக்கு சொல், ஆண்டுக்கு ஒரு நாள் என்னை வீதி உலா செய்துவிடுன்னு சொல்லி உத்தரவு சொல்லி திருச்சலைக்கு சென்று சேர்ந்த தலம் இந்த செங்காட்டங்குடி. இன்னமும் போனே தெரியும் சாமி எப்படி வந்தார், அந்த காபாலி வேடத்தோடு எப்படி வந்தாருங்கிறத இம்மி பிசங்காது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் செங்காட்டங்குடி போகணும். அதுவும் அந்த எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் குரு பூஜை அன்னைக்கு போகணும். அந்த நடுநிசீல பெருமான் யாரும் காணாது நந்தி முழவோடு ரகசியமாக சல்லரின்னு ஒன்று இருக்கும், இந்த சல்லரியோட ஜலங்கையோட பார்ப்பவர் அஞ்ச கேட்பவர் நடுங்க பிள்ளை பிடிக்கிறவன் வருகிறான் என்று சொல்லி ஊர் மக்களெல்லாம் ஒடுங்கி ஓட கருப்பு ஆடை அணிந்து கோர பற்களோடு சடாமுடியோடு சூலாயுதத்தோடு கோர கண்களோடு கோப அக்னியோட சிவபெருமான் கையில் திருவோ மண்டையோடு ஏந்தி கொண்டு வந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது செங்காட்டங்குடிக்குத்தான் போக வேண்டும். அப்பேற்பட்ட அற்புத தலம் திருச்செங்காட்டங்குடி. இதுவும் திருக்கைலாய பரம்பரை நம்முடைய வேளாக்குறிச்சி ஆலயத்துடைய திருக்கட்டுப்பாட்டில் இருக்கிற புண்ணிய தலம், அன்பர்கள் காண வேண்டிய தலம், தலயாத்திரை போனால் ஒரு நாள் இரவு தங்க வேண்டிய தலம் இந்த தலம் என்று சொல்லி இதற்குரிய பதிகத்தை பாராயணம் செய்வோம். உத்ராபதியாருடைய அருளை எல்லாரும் பெறுக, எம்பிரான் சிறுத்தொண்டருடைய அருளை எல்லாரும் பெறுக என்று சொல்லி விநாயகப் பெருமானை வாதாபியிலிருந்து சிறுத்தொண்ட நாயனார் கட்டி அணைத்து கொண்டு வந்து சேர்த்த இடம் வாதாபி கணபதி பஜேன்னு சொல்லி பாடக்கூடிய வாதாபி கணபதியை சேர்த்த இடம் இந்த ஊர். அப்பேற்பட்ட ஊரில் நீங்கள் எல்லாரும் சென்று வழிபாடு செய்யணும். இந்த ஊரில் நாவுக்கரச சுவாமி உள்ளே நுழையிறார். இந்த சாமியை பார்த்து பச்சை குழந்தைய சொல், எனக்கு பெறுதற்கரிய கண்ணே யாருக்கும் பெற முடியாத மாணிக்கமேனு எல்லாரும் புகழ்வோம். அவர் சொல்கிறார், பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்து எழுவார் தம்மனத்தே மன்னி. உங்கள் மனசில் தான் சாமி இருக்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க? இப்போ நான் அந்த வரலாறை சொல்லும்போது ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளத்தில் ஒரு குதூகலம் ஏற்பட்டு கண்ணில் ஒரு புலகாங்கிதம் ஏற்பட்டு அந்த நீர் கசிவு வந்தது பாருங்க, அந்த நேரத்திலேயே உள்ளே வந்து விட்டான் உங்களுக்கு தெரியாமல் செங்காட்டங்குடி பெருமான். இணைந்து எழுவாதம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கு அதனை நின்ற பூமேல் எழுந்தருளி இருந்தானே என் தோல் வீசி அருந்திரல்மா நடமாடும் அம்மா
தன்னை அங்கனக சுடற்குன்றை அன்றாடின்கு திருந்து மறை பொருள் நால்வர் கருள் செய்தானை செங்காட்டம் குடியதனில் கண்டே நானே கந்தமலர் கொன்றையணி சடையான் தன்னை. நான்காவது பாட்டு. கதிர்விடுமா மணி பிறங்கு கனகச்சோதிய சந்த மலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராசரணல் தாயானை நாயே முன்னை பந்தம் மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே செங்காட்டம் கொடியதனில் கண்டே நானே. ரொம்ப அற்புதமான பாட்டு. தங்க தகுட்டில் பொறிச்சு வைக்க வேண்டிய பாட்டு. நம்மளாம் பாடுறோம்னா சும்மா இல்லை. அது சொல்கிறாரு, நாயேடை பந்த மறுத்து என்னை ஆளாக்கி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ வேலை, எத்தனையோ சொந்தம், எத்தனையோ நிகழ்ச்சி, எத்தனையோ உடம்பு உபாதை, இத்தனையும் தூக்கி போட்டுட்டு உள்ளே வந்தீங்க பாருங்கள். அப்போவே பந்தம் அறுத்தாச்சு. பந்தம் அறுத்து என்னை ஆளாக்கி. எங்கே ஆளாக்கணும்? அடியாருக்கு ஆளாக்கி. ஆளாய் உனக்கு அல்லேன் இனி என்னெல்லாமே. என்னை ஆளாக்கி. என்ன ஆளாக்கி? ஆளாக்கி விட்டு விட்டால் ஆளாக்கி பணி கொண்டு அடியாருக்கு பணி செய்யணும். பணி கொண்டு இந்த தமிழ் நூலை பாடுவித்து பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தையை மயக்க அறுத்த திருவருளினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன். ஒருத்தர் தேவார திருவாசகம் பாடுறாருன்னு சொன்னால் அவருக்கு பண்டைய திருவருள் பரிபூர்ணமாக இருந்தால் தவிர அவர்களால் ஓதுவது எழுதுவது பேசுவது கூடவே கூடாது. இதைத்தான் சாத்திரம் சொல்லுகிறது, பல்லூழி காலம் சிவனை அர்ச்சிக்கில் நல்லூள் சற்றே நகும். பல ஊழி காலம் நீ சிவனை அர்ச்சித்தாதான் ஒரு பிறவியில் உனக்கு மீண்டும் சிவனை வழிபடக்கூடிய அற்புதம் கிடைக்கும். அதுபோல் எல்லாரும் திருப்பணி செய்ய முடியாது, எல்லாரும் தொண்டு செய்ய முடியாது, எல்லாரும் இறைவனுக்கு விளக்கேற்ற முடியாது, உழவார பணி செய்ய முடியாது, திருத்தல யாத்திரை மேற்கொள்ள முடியாது, பூ கட்ட முடியாது, மலர் தொண்டு செய்ய முடியாது. இதெல்லாம் பழைய ஜென்ம வினை புண்ணியம். இதெல்லாம் செய்தால் என்ன கிடைக்கும்? நம்ம வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். பெருமானுக்கு மலர் மாலை கட்டுவது, பெருமானுக்கு அபிடேகத்துக்கு உதவுவது, பெருமான் திருப்பணிகளை செய்வது, உழவார பணி செய்வது, ஆலயத்தை தூய்மை செய்வது, குங்குளியம் போடுவது, விளக்கு ஏற்றுவது, சங்கு முழங்குவது, வாத்தியங்கள் இசைப்பது, திருப்பதிகங்களை பாடுவது, கூத்தாடி திரிவது, நல்ல அடியவருக்கு தண்ணீர் பந்தல் வைப்பது, அடியவருக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, நிழல் பந்தல் அமைப்பது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். சிவாலயம் தேருக்குதவி செய்வது, திருவாலயம் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு அன்ன பிரசாதங்களை வழங்குவது, அபிடேகம் செய்வதற்கு நித்திய படி வழங்குவது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் செய்யுங்க. செய்தால் வியாதி வராது, மருத்துவ செலவுக்கு போகாது, தலையாத்திரைக்கு மட்டும்தான் போகும், புண்ணிய செலவாக ஏற்படும் என்று சொல்லி இந்த தாண்டகத்தை பாடி நேரம் இருந்தால் இன்னைக்கு திருமருகளை உள்ளே நுழைந்து பிறகு விடைபெறுவோமாக. பெருந்தகையை பெற கரிய மானே கத்தை தேனிந்தெழுவார் மனத்தே மன்னி நின்ற பூமே எழுந்தருளி இருந்தானே என் தோழ்வீசி அருந்திரமா நடமாடும் அம்மா தன்னை மறை பொருள் நாள்வர் கருள் செய்தானை செங்காட்டங்குடியதனில் கண்டே நானே செங்காட்டங்குடி
தொடையாவென்று அங்கனக திருமாலும் அயனும் தான் வல்ல மருந்து தன்னை செங்கனக திரள் தோணம் செல்வன் தன்னை புருகு மனத்தடியவர்கள் கூறும் தேனை சடையான் தன்னை கதிர்விடுமா மணி பிறங்கு கனக சோதி சந்தமல அந்த மறுத்தாளாக்கி பணி கொண்டாங்க குரம்பை பிணக்கம் நீ
வைரவத்தை அடியேற்று செல்லாத செல்நரிக்கு செல்வி பாடை அறிய பெரும் பொருளாகி நின்றான் தன்னை கண்டத்து செங்கல் ஏற்று உரிய பல தொழில் செய்யும் மணியா தங்கத்து உலகமெல்லாம் செறிவையொரு பாகத்து செத்தினானே குழல் மாது அம்மை மலரடிகள் சுவாமி கணபதி சரத்த திருவடிகள் எம்பிரான் சிறுத்தொண்ட தேவநாயனார் திருவடிகள்